நம்ம ஒரு மைக்ரோ ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அந்த மைக்ரோ ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறோம்னா, லூப்பிங்கோட பவர் என்ன? இதுவரைக்கும் நம்ம லூப்பிங்ல நெஸ்டட் லூப்பிங்ல பண்ணாம இதுவரைக்கும் பார்த்தது தான் நெஸ்டட் ஃபார் லூப். ஓகே சார். நெஸ்டட்னா என்ன பார்த்திருக்கோம்? லூப்புக்குள்ள ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுன்னா நெஸ்டட் ஃபார் லூப். இப்போ நம்ம இதுல பாக்குறது, நார்மலா ஒரு ஃபார் லூப்பை வச்சு எப்படி ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு மைக்ரோ ப்ராஜெக்ட், ஒரு 10th ஸ்டூடெண்டோட 5 மார்க் வாங்கி அதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்க போறேன். இதுதான் நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட். நார்மலா லூப்பிங் இல்லைன்னா இப்படிதான் பண்ணணும். ஒவ்வொரு மார்க்கா வாங்கி 5 மார்க், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5, 5 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த 5 வேரியபிளையும் டோட்டல் பண்ணி இப்படி கண்டுபிடிக்கணும். இதை லூப்பிங் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுது, நம்ம லூப்பிங் ஏன் கத்துக்கிட்டோம், அதான் பார்ப்போம். அப்போ நான் 5 மார்க் வாங்க போறேன். எந்த மார்க்கையுமே இன்னும் வாங்கல, உங்ககிட்ட இருந்து தான் 5 மார்க் வாங்கலன்னு வச்சுக்கணும். எந்த மார்க்கையுமே வாங்கல, அப்போ என் மைண்டில் இருக்கிற டோட்டல் 0 சார். எழுதியாச்சா? மைண்டில் இருக்கிற டோட்டல் 0. கவுண்ட் 1 1 2 3 4 5, 5 ஆகிற வரைக்கும் வாங்கணும். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் உள்ள வருது, மார்க்கை வாங்குறேன். எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? ஒரே ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறேன், மார்க்குங்கிற பாக்ஸ். நான் உங்கள் மார்க்கை போடுங்க, மார்க்கை போட்டோடனே அதில் உள்ள கண்டென்ட்டை எடுத்து அப்படியே டோட்டலுக்கு தள்ளி விட்டுட்டு அடுத்த மார்க்கை போடுங்க, அந்த கண்டென்ட் எடுத்து அப்படியே டோட்டல் தள்ளி விட்டுட்டு அடுத்த மார்க் போடுங்க. அப்போ ஒரே ஒரு பாக்ஸ் போதும். இங்கே முன்னாடி 5 பாக்ஸ் வேணும். அப்போ இதில் எவ்வளோ மெமரி வேஸ்ட் ஆகுது? இது மெமரியெல்லாம் ஈஸியாக கொடுக்குதா? மெமரியும் குறைச்சி கொடுக்குது. ப்ரோக்ராமும் 6 லைன் எழுதியிருக்கேன், 2 லைன் 3 லைன் முடிச்சிட்டேன். சரியா? அவ்வளோதான். இப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் மார்க் திரும்ப மேலே போகும். டோட்டல் இந்த இந்த லூப்பிங் புரியுதா? வெளியில் வந்து இங்கே பிரிண்ட் டோட்டல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு எழுதியிருக்கேன் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு எழுதியிருக்கேன் ரெண்டு ஸ்டூடெண்ட்னா இதோட காப்பி மூணு ஆறு லைன் திரும்ப இதோட காப்பி மூணு மொத்தம் 12 லைன் வந்துடும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 6 லைன், ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 12 லைன், மூணு ஸ்டூடெண்ட்டுக்கு 18 லைன். தமிழ்நாட்டில் 10th எழுதியிருக்கிற 10 லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்டு 6 போட்டு மொத்தம் 60 லட்சம் லைன் எழுதும். அதுக்குள்ளே அடுத்த வருஷம் 10th வந்துடும். அவ்வளோ பெருசாக போகும். அதை தான் லூப்பிங் உடைக்குது. அதுக்காக தான் உடனே லூப்பிங் கற்றுக்கிட்டே. அதை மாற்றுவோமா? இப்போ இந்த பக்கம் உள்ளது தேவையில்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? இது ஏதாவது ஒரு வேலை திரும்ப திரும்ப நடந்திருக்காங்க, மார்க்கை வாங்கி டோட்டல். ஆமாம். அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட் என்கிட்ட இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் உங்களோட முதல் மார்க்கை சொல்லுங்க, ரெண்டாவது மார்க்கை சொல்லுங்க, மூணாவது மார்க்கை சொல்லுங்க, நாலாவது மார்க்கை சொல்லுங்க, அஞ்சாவது மார்க்கை சொல்லுங்க. இப்படி 5 மார்க் வாங்குறேன், டோட்டல் கண்டுபிடிச்சிடறேன். அடுத்த ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நான் என்ன பண்ணணும்? அதே மார்க் அதே தான் நான் திரும்ப பண்ணணும். அப்போ இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாமா? இது மொத்தமாகவே ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி. இந்த ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட்டடா 2-3 தடவை பண்ணணும். இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ண சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் பேர் 1 வச்சுக்கிறேன். இந்த மொத்த பாக்ஸ் பேரு 1 வச்சுக்கலாமா? ஓகே சார். இப்போ ஃபார் இன் ஸ்டூடெண்ட் ஈக்குவல்ஸ் டு 1. எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பண்ண போறேன்? ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் லெஸ் தேன் 2, ஸ்டூடெண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு எழுதிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதே வேலையை தான் திரும்ப திரும்ப செய்ய போறேன். அந்த 1 இங்கே எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இந்த 1 இந்த பாக்ஸில் உள்ள கண்டென்ட். அதாவது இந்த 1 பெருசாக எழுதுவோமா? எழுதுவோம். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸ்டூடெண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸ்டூடெண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா? சரி, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. சரி, நான் நீங்கள் சொல்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ பாருங்கள், அந்த 1 என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே உள்ளே எழுத போகிறேன். இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே சார். ஃபார் ஃபார் இன்டீஜர் இன்டீஜர் கவுண்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1. கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே வந்து இன்டீஜர் மார்க் இன்டீஜர் மார்க் அதை வாங்க போகிறேன். ஓகே. அது எப்படிங்கிறது பின்னாடி தான் பார்க்க போகிறேன். அதை டோட்டலில் அதை டோட்டல் ஈக்குவல்ஸ் டு
Total plus mark. Total plus mark. How do you know? வெளியில போய் பிரிண்ட் டோட்டல் டோட்டல் அந்த ஒன்றுங்கிற பாக்ஸில் இதானே இருக்கு. ஓகே, இப்போ இது எத்தனை, இது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்குவேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டோட்டல் ஜீரோ ஜீரோ மொத்த டோட்டலையும் கண்டுபிடிச்சு இங்கே லூப் சுற்றிக்கிட்டே இருக்கும். டோட்டலை கண்டுபிடிப்பேன், டோட்டலை புக் பண்ணிடுவேன், திரும்ப இங்கே வருவேன், திரும்ப மேலே போவேன். இப்போ ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ டூவாக மாறும். திரும்ப செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டோட்டல் திரும்பவும் ஜீரோ, ஏன்னா ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டுக்கு டோட்டல் ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கும். திரும்பவும் ஜீரோ உள்ள வருவேன்னா முடிஞ்சுதா? எத்தனை லைன் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம்? ஒரு லைன். இந்த ஒரு லைன் தான் எழுதியிருக்கோம். மூணு லைன்னே வச்சுக்கிடுவோமே, இந்த இதெல்லாம் சேர்த்தே மூணு லைன் வச்சுக்கிடுவோமே. ரெண்டு ஸ்டூடெண்ட் இல்லைங்க, 200 ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. எங்க மாத்தணும்? ஸ்டூடெண்ட் எங்க மாத்தணும்? இங்க மாத்தணும். 200 மாத்தணும், முடிஞ்சு போச்சு. ஓகே, 200 இல்ல 20 லட்சம் மாத்த சொல்றாங்க. அங்க மாத்தணும், முடிஞ்சு போச்சு. இதே இது நம்ம லூப்பிங் இல்லாம போனா எவ்வளவு பெருசா போகும்? இது புரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மைக்ரோ ப்ராஜெக்ட். அப்போ இனிமேல் யாராவது ஒருத்தர் என்கிட்ட 10th மார்க் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியும், கரெக்டா? இப்போ டோட்டலோட சேர்ந்து என்ன, டோட்டல் மட்டும் பிரிண்ட் பண்றீங்க, டோட்டலோட சேர்ந்து பர்சன்டேஜ் பிரிண்ட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன பண்ணலாம்? டோட்டல் மார்க்கை கூட்டி பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளோ மார்க் அப்சர்வேஷன் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு எவ்வளோ, எத்தனை சப்ஜெக்ட், அவ்வளோதான். டோட்டல் டிவைடட் பை கவுண்ட் இல்லை டோட்டல் டிவைடட் பை 5 அப்படின்னு எத்தனை பிரிண்ட் டோட்டல் 5 சப்ஜெக்ட்னு வாங்கியிருக்கோம் டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டால் அதுவும் முடிஞ்சு போச்சு, பெர்சன்டேஜும் முடிஞ்சு போச்சு. இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமை? 2 ஸ்டூடெண்ட்டு. ஆ, இது ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸுக்கு ஒன்று பேர் வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸை 5 தடவை பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது இது ஒரு பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸுக்கு நான் 2 பேர் வச்சுக்கிறேன். இதை 200 தடவை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 5 தடவை மார்க் வாங்கியிருக்கேன். ஓகே சார். அப்படி மொத்தமாக 200 தடவை வாங்கியிருக்கேன். ஓகே சார், இது சரியா? இப்போ ஒருத்தர் வராரு, நீங்கள் ஒரு ஸ்கூலில் உள்ள 200 ஸ்டூடெண்ட்டுக்கு முடிச்சிருக்கீங்க, என்கிட்ட இதே மாதிரி நான் 10 ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு 10 ஸ்கூலில் உள்ள 200 ஸ்டூடெண்ட்டுக்கும் 5 மார்க் வாங்கி தருவீங்களான்னு கேட்குறாரு. பண்ண முடியுமா? எப்படி பண்ணணும்? மொத்த கண்டிஷன் இதுக்கு இன்னொரு ஃபார் லூப்பில் போட்டுருவோம் சார். அவ்வளோதான். எத்தனை ஸ்கூல் சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்படித்தானே கேட்டுட்டு இந்த 1-2 அதுல திங்கி போட்டணும். அப்போ எப்படி எழுதுறது? எத்தனை ஸ்கூல் சொன்னார் அவரு? 10 ஸ்கூல். 10 ஸ்கூல் இன்டு ஸ்கூல் ஈக்குவல்ஸ் டு 1 ஸ்கூல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ஸ்கூல் பிளஸ் பிளஸ் ஸ்கூல் பிளஸ் பிளஸ் அப்படின்னு போட்டுட்டு உள்ள 2 போட்டாலே போதும். ஏன்னா அந்த 2க்குள்ளதான் ஒன்று இருக்கு. இல்லை அதை நான் டீட்டெயிலாக எழுதணும்னு நினைக்கிறேனே அப்படின்னு நினச்சா இதை அப்படியே எழுதி இதுக்குள்ளே எழுதிக்கோங்க. ஓகே, இந்த கண்டென்ட் இந்த பாக்ஸை அப்படியே எடுத்து இதுக்குள்ளே எழுதிக்கோங்க. எழுதுனா அத்தனை ஸ்கூலுக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு இத்தனை டோட்டல்ங்கிறது முடிஞ்சு போச்சு. ஓகே சார். இன்னொருத்தர் வர்றார், நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள 10 ஸ்கூலை தானே முடிச்சிருக்கீங்க, அப்ப 10 டிஸ்ட்ரிக்ட் 10 ஸ்கூல் 200 ஸ்டூடெண்ட் 5 சப்ஜெக்ட், அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு மேல இன்னொரு ஒரு ஃபார்முலா. ஏன்னா 10 டிஸ்ட்ரிக்ட் தானே முடிச்சிருக்கீங்க, 30 ஸ்டேட் 10 டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு மேல இன்னொரு ஒரு ஃபார்முலா. ஓகே, அப்ப இந்த நெஸ்டட் ஃபார் ஏன் கத்துக்கிட்டோம், அது எவ்வளவு பவர்ஃபுல்லா ப்ராஜெக்ட்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறது புரியுதா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஸ்கூல், ஸ்கூலுக்குள்ள ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டுக்குள்ள மார்க் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் இல்லை முடிஞ்சால் அதுக்கு மேலே ஸ்டேட், ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள ஸ்கூல், ஸ்கூலுக்குள்ள ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டுக்குள்ள மார்க் அப்படியே ஃபார் இன்க்ரீஸ் பண்ணி இன்டீஜர் வேல்யூ டிக்ளரேஷனை மட்டும் மாற்றிக்கிட்டே வரணும். டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ உலக வரைக்கும் ஒன்றாலும் போகலாம். ஓகே, ஆனால் இது ஈஸி அப்படிங்கிறது புரியுதா? புரியுது. எதுக்காக நெஸ்டட் ஃபார் லூப்பை அதாவது பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸை இன்டர்வியூவில் கேட்குறாங்கிறது புரியுதா? ஏன் கேட்குறாங்க? அதாவது போர்டனும் நம்ம நிறைய டைம் அதனால் ஒர்க் பண்ண முடியாது. ஈஸியாக நம்மளுடைய அவங்கள்ட்டேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை இந்த மாதிரி மெத்தட்ஸில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இதுதான் ரியல் நீடு. இந்த ரியல் நீடை ஒருத்தர் கரெக்டாக பண்ணுறாராங்கிறத அவர் பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ணுறாரு, அவருக்கு நெஸ்டட் ஃபார் லூப் நல்லா தெரியுது.
அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் லீடு வருது. நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இதை வச்சு பண்ணிட்டு போயிடலாம்ல, சாதாரண கால்குலேட்டர் கூட தானே இருந்திருக்கணும். கரெக்டா நான் சொல்றது ரொம்ப மினி மைக்ரோ லெவல்ல, இந்த மாதிரி பெருசா பேசலாம். கரெக்டா அப்போ இது சரியா வந்தாலே பேட்டர்ன் ப்ராப்ளம் சரியா வந்தா அவர் இந்த மாதிரி ரியல் ப்ராஜெக்ட்டுக்கு டக்கு டக்குன்னு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, அவர் நல்லா வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையே பேட்டர்ன் ப்ரோக்ராம் இன்டர்வியூல இன்டர்வியூவர் கிட்ட கொடுக்கும். அதுக்காக தான் இவ்வளவு நாள் நெஸ்டட் ஃபார்லூப் எல்லாம் பார்த்தோம். இதை ஃபார்லையும் பண்ணலாம், ஒய்லையும் பண்ணலாம், டூ ஒய்லையும் பண்ணலாம், உங்களுக்கு எதுல விருப்பமோ அதில் நீங்க பண்ணலாம். வரும்போது அதையும் முடிச்சு வச்சுக்கலாம்.